பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை எவ்வாறு அடக்கம் செய்தனர், அப்பொழுது என்ன நடந்தது என்பதை வாருங்கள் காணலாம். பசுமன் தேவர் திருமகனார் இறந்த பிறகு அவரை எப்படியெல்லாம் அடக்கம் செய்தார்கள் என்பது இங்கு பல பேருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அவர் இறந்த பிறகு வல்லநாடு சித்தர் தலைமையில் 18 சித்தர்கள் வந்து சண்டியாகம் அளவிற்கு குழி தோண்டி தேவர் திருமகனாரை தியான நிலையில் அமர வைத்து சண்டியாகம் வளர்த்து அவர் வளர்த்த மயில்களையும் சேர்த்து அடக்கம் செய்து அன்றிலிருந்து ஒரு மண்டலத்திற்கு விளக்கு பூஜை நடத்தி கடைசியாக அங்கே கணபதி ஹோமம் வளர்த்து சமாதி கட்டப்பட்டது. ஒரு சித்தருக்கு எவ்வாறு இந்த ஆகம விதிப்படி அடக்கம் செய்வார்களோ அதே போல் அடக்கம் செய்யப்பட்டது. இப்படி அடக்கம் செய்பவர்களுக்குத்தான் குரு பூஜை என்ற ஒரு நிகழ்வும் எடுக்கப்படும். தேவர் திருமகனாரின் இறுதிச் சடங்கில் நடந்த ஒரு சம்பவம். வல்லநாடு சித்தர் சிதம்பர சுவாமிகள் தான் தேவருக்கு ஈமச்சடங்கு செய்தவர். 10க்கு 10 குழி தோண்டி அதில் தேவரின் உடலை பத்மாசனம் என்ற யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர வைத்து அடக்கம் செய்யப்பட்டார். சித்தர்கள் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அடக்கத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது உட்கார வைக்கப்பட்டிருந்த தேவரின் தலை சற்று சாய்ந்த நிலையில் இருந்தது. சித்தர் தேவரின் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அதிரக்கூடிய சம்பவம் நடந்தது. தேவரின் உடலை பார்த்து சித்தர் முத்துராமலிங்கம் தலை சாயலாமா என்று கூறி தேவரின் கன்னத்தில் சட்டென்று ஒரு அடி அடித்தார். இதை பார்த்த மக்களின் ஐயா ஐயா என்ற அழுகுரல் சத்தம் வானை முட்டியது. பின்பு தேவரின் தலை அடக்க வேலைகள் முடியும் வரை சிங்கம் போல் நிமிர்ந்து நேராக நின்றது. பின்பு விபூதி, கற்பூரம், 18 வகையான மூலிகைகள் கொட்டப்பட்டு அடக்க வேலைகள் நிறைவு பெற்றது. தேவரின் உயிரற்ற உடல் கூட தலை குனிந்து இருப்பதை யாரும் விரும்பாத அளவிற்கு மானமே உயிராக வாழ்ந்த உத்தமர் தேவர் திருமணம்.